என்ன தாத்தா, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்ச கேட்காம இந்த கல்யாணத்தை நிறுத்துற எண்ணத்தோட தானே இங்க வந்திருக்கீங்க. டேய், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் அதுக்காக நீங்க ஒன்னும் பேச வேண்டாம். என்ன, நிறைய பிரச்சனைகளை தாண்டிதான் இந்த கல்யாணம் நடக்குது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? வெண்ண திரண்டு வரும்போது தாழிய உடைக்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க தாத்தா, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க தாத்தா. டேய், பயமுறேன். நான் தப்பா இருக்கும் போதெல்லாம் நான் சொல்றதை கேட்டுட்டு இப்ப நான் திருந்தி வரும்போது கேட்க மாட்டேங்கிற. என்ன லட்சுமி, உனக்கு அம்மா வரதுக்கு முன்னாடியே எனக்கு மருமகன். அவ வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்காது. அக்கறை உங்களுக்கு? நீ கஷ்டப்படுறத நான் சந்தோஷமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் உண்மையை சொல்லுவேன்னு நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொன்னது இன்னும் என்னோட காதுல கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆமாடா, நான் அப்படிதான் சொன்னேன். ஆனா அந்த திருவேங்கடத்தை இந்த ஹரி மொத்தமா மாத்திட்டான். அதுக்கப்புறம் தான் ஹரி யாரு, அவன் எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கான்னு எனக்கு புரிய வந்துச்சு.